ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களின் நல்லாசியுடன் உங்கள் விஏபி ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்த்த உந்த அழிவின்மை விதியை வச்சு ஒரு ப்ராப்ளம் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் உங்கள் புக்கில் இல்லை, சும்மா ஜென்ரலாக இந்த ப்ராப்ளத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே பயப்படாமல் அந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தனியாக எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம படித்த விஷயங்களில் எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஈஸியாகவே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். கடைசியில் அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அதையும் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்ட்டு. கம்பியோட வெயிட் எவ்வளவு? 0.25 கிலோகிராம். இப்போ நீங்கள் இந்த யூனிட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கிலோகிராம்னு இருக்குது, நம்ம ஆல்ரெடி மைண்டில் செட் பண்ணியிருக்கோம்ல, கிலோகிராம் மீட்டர் செகண்ட், அந்த மூணில் எல்லாமே கொண்டு வந்துடணும். ஓகே, கிலோகிராமில் இருக்குது அந்த ப்ராப்ளத்தில் கொடுத்தது. அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி, ஒரு கம்பியை அப்படி வேகமாக கொண்டு வந்து அந்த பால் அடிக்க போகிறோம். அப்போ வேகமாக கொண்டு வரக்கூடிய இது வந்து ஒரு செகண்டில் 40 மீட்டர் ஃபாஸ்டில் அந்த கம்பியை வேகமாக கொண்டு வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தட் கிளப்பு, கிளப்புனா அந்த கம்பியோட ஹெட் இருக்கும்ல, அது 40 மீட்டர் பர் செகண்டு. ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த கொஸ்டினை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாலுக்கு வருவோம். ஒரு ஒயிட் கலர் பால் இருக்கும்ல கோல்ஃப் விளையாடும்போது, அந்த பால்னாங்கிறனால பிங்கிறது சின்னதாக போட்டிருக்கேன், இது கிளப்புங்கிறனால சி போட்டிருக்கேன். அதோடைய மாஸ் வந்து 0.05 கிலோகிராம். அந்த பால் வந்து இவ்வளோ கிலோகிராம் இருக்குது, 0.05 கிலோகிராம். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பாருங்கள். இதுவும் மீட்டர் பர் செகண்டு தெரிஞ்ச, நம்ம ஒரு ஸ்பீடு அப்படின்னா மீட்டர் பர் செகண்டில் தான் புக்கில் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க, கிலோகிராம் போட்டிருப்பாங்க. ஏதாவது யூனிட் மாற்றி இருந்துச்சுன்னா அதை மீட்டர் பர் செகண்டுக்கு கொண்டு வந்துடணும். அது மாதிரி இது கிராமில் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கிலோகிராமுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ தான் ஃபைனலோடைய யூனிட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆன்சர் கரெக்டாக வந்தாலும் யூனிட் தப்பாக இருந்தாலும் அது தப்பு தான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பால் வந்து இனிஷியலாக ஒரு பால் வெள்ளை கலர் பால் அப்படி சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கும், அதோடைய ஸ்பீடு 0 மீட்டர் பர் செகண்ட். ஸோ பாலை நீங்கள் அடித்ததுக்கப்புறம் அந்த பால் 40 மீட்டர் பர் செகண்டில் பறந்து போகுது. அப்போ அவங்களுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த கம்பி எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படிங்கிறது தான். இதுவும் மீட்டர் பர் செகண்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச யூனிட் தான் எல்லாமே. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோன்னா அதை எப்படி தனித்தனியாக எடுத்து 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 பார்த்துட்டிங்கன்னா, இப்போ என்ன விசி, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த கிளப், கோல்ஃப் கிளப் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கம்பியோட வெலாசிட்டி என்ன கேட்டிருக்காங்க. அப்போ உந்த அழிவின்மை விதியை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். உந்த அழிவின்மை விதி நம்மளுக்கு தெரியும், M1U1 + M2U2 = M1V1 + M2V2. இதுதான் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த 1, 2 அப்படிங்கிறது பதிலாக பாருங்கள், இங்கே சின்னு இருக்குது, இங்கே பின்னு நானே பேர் வச்சுருக்குறோம். ஓகேவா? அப்போ வந்து M1 M2 தெரிய வேணாம், இது வந்து கிளப்பு இது பாலு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை அப்படியே செய்ய போகிறோம். 1 அப்படிங்கிற இடத்துலலாம் சி அப்படின்னு போட போகிறோம், 2 இடத்துலலாம் பி அப்படின்னு போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ எம்சி, யூசி, எம்பி, யூபி, எம்சி, விசி, எம்பி, விபி, அவ்வளோ. இப்போ ஒன்று எடுத்து அதில் ஃபில்லப் பண்ணால் போதும், நம்மளுக்கு விசி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு விஷயம் தேவை. அந்த புரிஞ்சுக்கிறது எப்படி புரியணும்னா, அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எழுதுவோம், என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க இவை எப்படி சால்வ் பண்ணும் ஈஸியாக, எந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு எல்லா ஃபார்முலாவையும் யோசித்து பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலாவில் இது ஃபிட் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராப்ளம். புக்கில் இல்லாத ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அப்படியே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணுங்கள். 0.25 × 40 ஓகே ப்ளஸ் எம்பி 0.05 × 0 ஓகே, ஜீரோவால் இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் ஃபில்லப் பண்ணலாம். ஓகே, எம்சி 0.25 × விசி தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க.
எம்பி 0.05, இன்டு விபி 40. ஸோ யூனிட்லாம் சேமாக இருக்கிறனால நீங்கள் யூனிட் எங்கே எழுத தேவையில்லை, கடைசியாக எழுதிக்கலாம். ஓகே, இது 0 வந்துடும், ப்ளஸ் 40 × 0.25, 4 × 25 100, அப்போ 10. ஓகே, 0.25 இருக்குது பார்த்தீங்களா, கால் அப்படின்னு அர்த்தம், 1/4. ஸோ 10 வந்துடும், 10 + 0 = 10 தான், ஈக்குவல் டு இது பாருங்கள், 0.25 × VC ப்ளஸ் 40 × 0.05, 4 × 5 = 20. ஸோ 2 அப்படின்னு வரும், 4 × 5 = 20, 200 2 பாயிண்ட்டுக்கு தள்ளி வச்சிட்டோம்னா 2 அப்படின்னு வரும், 40 × 0.05 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ப்ளஸ் 2 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ 8 = 10 − 2, 8 = 0.25 VC. அப்போ விசி ஈக்குவல் டு என்ன வரும், 8 / 0.25. 0.25னா குவார்டர், 1/4னு அர்த்தம். 8 / 1/4 அப்படின்னா அந்த 4 மேலே வந்துடும். ஓகே, அப்போ 8 × 4 அப்படின்னு போடலாம், அதாவது 32னு அர்த்தம். ஸோ இதோடைய ஆன்சர் 32, வெலாசிட்டின்றனால மீட்டர் பர் செகண்ட். அப்போ 40 மீட்டர் பர் செகண்டில் ஒரு அந்த கம்பியை வச்சு, கோல்ஃப் கம்பியை வச்சு ஒரு பாலை அடிக்கும்போது பால் 40 மீட்டர் பர் செகண்டு ஓடிப்போகுது, நம்ம கம்பி 32 மீட்டர் பர் செகண்டில் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போகும். வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க, அதை எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன், நீங்கள் புக்கில் உள்ளதெல்லாம் ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் போட்டு பாருங்கள், நான் முடிஞ்ச அடுத்த வீடியோலேயே அதை போடுறேன்.